தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். பரமத்தி வேலூர் ஏலச்சந்தையில் வாழைத்தார்களின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வெங்கரை, குச்சிப்பாளையம், பொத்தனூர், அனிச்சம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை பயிர் செய்யப்பட்டது. விஜயதசமியையொட்டி இன்று நடைபெற்ற வாழைச்சந்தைக்கு 4000 வாழைத்தார்கள் கொண்டுவரப்பட்டன. இதில் அதிகபட்சமாக பூவன் வாழைத்தார் 400, ரிஸ்தாலி வாழைத்தார் 350 விற்பனையானது. முந்தன் வாழைத்தார் 1 125 ரூபாய்க்கு விற்பனையானது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தலையில் பிளாஸ்டிக் டப்பாவை கவிழ்த்தியபடி வந்த நபர் சூப்பர் மார்க்கெட்டில் நூதன முறையில் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சி காந்தி பஜார் பகுதியில் ராஜகோபால் என்பவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட் உள்ளது. இவரது கடையில் 110,000 ரூபாய் காணாமல் போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது தலையில் பிளாஸ்டிக் டப்பாவை கவிழ்த்தியபடி வந்த நபர் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரியவந்தது. ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்கும் வந்தா. இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த பகுதியில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 10 மேற்பட்ட திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன. இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்தனர். 2 நாட்களில் குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்க கோரி அத்தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடக்கும் இப்போராட்டத்தில் 100 மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். தேர்தல் அறிக்கையில் கூறியதைப் போன்று தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் திமுக அரசு பணி வழங்க வேண்டும் என்றும், பணி நியமனத்தின் போது வயதை கருத்தில் கொண்டு பழையபடி வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான மறு நியமன போட்டித் தேர்வு என்ற அரசாணை எண் 149 நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும் என்று தெரிகிறது. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைன் வழியிலான விண்ணப்ப பதிவு கடந்த 22 தொடங்கியது. இதுவரை 31,000 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இன்றுடன் விண்ணப்ப பதிவு நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்வர்களின் நலன் கருதி வரும் வியாழன் வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவம், பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு என மொத்தம் 10,385 இடங்கள் உள்ளன. வேகம் அதிகரிப்பு காரணமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் பயண நேரம் 40 குறையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில் என்ஜின்கள் வேகம் மற்றும் தண்டவாளத்தின் உறுதித்தன்மை அதிகரிப்பு காரணமாக 7 வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து புதுடெல்லி செல்லும் GT எக்ஸ்பிரஸ் காலை 6:30 புதுடெல்லியை அடையும். ஆனால் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் 1.5 முன்பாகவே டெல்லியை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 1:10 முன்பாக டெல்லியை அடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குருவாயூர் புனலூர் எக்ஸ்பிரஸ் 50 முன்பாகவும், மும்பை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் 1 முன்பாகவும் சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ராஜ்கோட் கோவை எக்ஸ்பிரஸ் ரயில்களின் பயண நேரமும் 1:10 குறைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகே அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் புகைப்பிடித்தபடி பயணிகளுக்கு டிக்கெட் கொடுத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்திலிருந்து பனச்சமூடு பகுதிக்கு 85 எண் கொண்ட அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இதில் நடத்துனர் தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டு புகைப்பிடித்தபடியே பயணிகளுக்கு டிக்கெட் கொடுத்துள்ளார். இந்த நிகழ்வு பயணிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் வனப்பகுதியில் யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலில் தூண்பாறை, குணாக்குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மரச்சோலை என பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன. இதனை காண நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கில் பயணிகள் வருகின்றனர். நேற்று மாலை முதல் பேரிஜம் வனப்பகுதியில் காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டிருப்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராட்டையில் நூல் நூற்றார். மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் சபர்மதியில் அவர் தங்கியிருந்த ஆசிரமத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சென்றார். அங்கு காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் ஆசிரமத்தை சுற்றி பார்த்தார்.
இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.